வாங்க, எங்க ஊரை சுத்திட்டு வரீங்க? ஏண்டா செல்வம், அம்மா தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்களா, ஏதாவது ஒழுங்கா பதில் சொல்றியா? நீ கேக்குறது ஒழுங்கா இருந்தா பதில் சொல்லிருப்போம். எனக்கும் ஒரு ஆள் சொல்லிச்சு, பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ணோட சுத்திட்டு இருந்தியாமே. ஊர்ல எவன் எதை சொன்னாலும் நம்பிருவீங்களா? யாரு இல்ல மாப்பிள, நான் தான் பார்த்தேன். நேத்து மட்டும் இல்ல, ரெண்டு மூணு வாட்டி ஒரு பொண்ணோட சுத்திக்கிட்டு இருக்கிறத நான் பாத்துக்கிட்டு தான் மாப்பிள இருக்கேன். அந்த பொண்ணா தான் என் காலேஜ்ல கூட படிச்ச பொண்ணு, டிராப் பண்ண சொல்லிச்சு, அதான் போய் டிராப் பண்ணிட்டு வந்தேன். என்னவோப்பா பிரச்சனை, வீடு வரைக்கும் வராம இருந்தா சரி. அதாங்க வாங்கல. சொல்லுங்க மாப்பிள, எத்தனை நாள் நாரதர் வேலை பாக்குறீங்க? ஆட போங்க மாப்பிள. சார், மனசுல ஒண்ணு படுது, சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? சொல்லுப்பா. இந்த டெண்டர் வந்து கோட்டைக்கே கொடுத்துருங்க சார், அப்படி இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வெளியூர் போயிருங்க சார். கோட்டை எசுக்கி ரொம்ப மோசமானவன், என் மனசுல பட்டுச்சு, சொல்லிட்டேன், சாரி சார். யாரு வந்திருக்கா பாருங்க. வணக்கம் சார். வாங்க, நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அதான் அமைதியா இருந்தேன். சொல்லுங்க. அந்த டெண்டரை உங்களுக்கே கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு என்ன பண்ணுவீங்க? என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செஞ்சிருவோம். சொல்லுங்க. இவனை போடணும். சின்ன பையனா இருக்க, இவனை போட வேண்டிய அவசியம் என்ன? சின்ன பையன்தான், ஆனா பண்ற வேலையெல்லாம் பெருசா இருக்கு. பசங்க 2 ரூபா காசு கொடுத்து சட்டையை தேய்ச்சி போட்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு சைட் அடிச்சிட்டு இருப்பானுங்க. ஆனா நாங்க பொண்ணு பெத்தவங்க இவனுகிட்ட இருந்து பாதுகாத்து நல்லபடியா வச்சிருந்தா தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். இல்லைன்னா ஓடி போய் ரீஸ்ட் மேரேஜ் பண்ணிக்குவாங்க, முடியலன்னா கோயில கூட்டி போய் தாலியை கட்டிடுவானுங்க. பொண்ணை பெத்தவங்களுக்கு அவமானம் தான் மிச்சம், வேற வழி இல்லாம நாங்க தான் தற்கொலை பண்ணிக்கணும். இப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன பண்றது சொல்லுங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, 2.5 கொடுத்துட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். என்ன பிரச்சனை தேவி? அவ அப்பா வீட்டுல ஆள் வச்சு மாட்டிருக்காள. பாவமே, இப்பதான் ஒரு பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கோம், அதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்துச்சுடா. ஏய், அவங்க அப்பனு என்னவா? நான் தேவியை லவ் பண்றேன்ல, அதான்ல. ஏய், ஆஃப் மட்டும் வாங்கணும்டா, அவங்க அப்பனை ஆஃப் பண்ணிடுறேன். ஆமா, அவன் அப்ப மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ண போறாரு, மூடிட்டு உட்காரல. ஏய், அவன் அப்பனுக்கு போன போடுறான், வீட்டுல ஆலோசிச்ச மாதிரின்னா பயந்துருவோமா? இல்லே, நம்மளாம் டெரர்ல. ஆமாடா, இப்பதான் துப்பாக்கியை காணும் பயந்து போய் உட்காந்துருக்கோம், இவர் டெரரா, மூடிட்டு உட்காரா. இல்லே, நான் என்ன பயந்தவங்க பயலா? செல்வம் போன போடல, நான் பேசுறேன். ஏய், போன போடுறா நீ, ஏய் போன போடுறா, நான் பேசுறேன். ஏய் இந்தா, என்ன கேட்டனு போட்டு விடுத்துடா. ஹலோ, நான் என் நண்பை வீட்டுக்கு ஆளை விட்டு மிரட்டுறீங்களாம்ல? நாங்கெல்லாம் கட்டிங்க காட்டி 1000 பேர்த்த திரட்டுவோம். இந்த திரட்டுறது மிரட்டுறது உருட்டுறது இதெல்லாம் நம்மகிட்ட வச்சுக்கிறாதீங்க. தூத்துக்குடியிலே நாங்கள் பெரிய ஆளு, எங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. ஏன் தப்பு பண்ணேன் நண்பே? நான் தான் தப்பு பண்ணேன், உன் பொண்ணை தானே கரெக்ட் பண்ணேன். அரவேட்டு மாதிரி பேசிருக்க, போனக்குள்ள மாமியார் சொல்ற கோவம் வருது. என்ன போடுறாங்க? உனக்கு ஓவர் ஏறி போச்சு. செல்வான், டைம் என்ன? 12. உனக்கு ஓவர் ஏறிட்டு வா, போலாம். தூக்கல ஆள, தூக்கல வளராமலே இவ்வளவு அலப்பற பண்ற, வளர்ந்துருந்தா அவ்வளவுதான்ல. இந்நேரத்தில் ஃபோன் பண்ணி உடனடியாக வர சொன்னீங்களே, என்ன சார் விஷயம்? சார், யாரோ ஃபோன் பண்ணி மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க சார், அதனால தான் உங்களை வர சொன்னேன். எதுக்கும் பயப்படாங்க, வீட்டுக்கு வெளியே 2 கான்ஸ்டபிள் நிப்பாடி இருக்கோம், நீங்கள் பயப்படாமல் தூங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் சார்.
என்னையா ஒரு நாளும் தேடி வர மாட்டீங்க, வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? தம்பி எசக்கி செல்வன்ற பையனை தேடி வந்தாப்லையா? அவ என்ன செஞ்சான்னு தெரியுமா? கேள்விப்பட்டேன், ஏதோ வயசு கொண்டால அந்த புள்ள பின்னாடி சுத்திட்டான். நீங்க பார்த்து மன்னிச்சு விடணும். நான் குறி வச்சா போட்டு தள்ளாம விட மாட்டேன். எனக்கு வேண்டப்பட்டவரோட பொண்ணா அவ லவ் பண்ணிட்டு இருக்காயா? ஏதோ அறிவு இல்லாம பண்ணிவிட்டான். அப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். இந்த ஒரு முறை எனக்காக மன்னிச்சு விடுங்க. இனிமே அந்த பையன் அந்த பொண்ணு பின்னாடி சுத்த கூடாது. அப்படி சுத்துனானா பிரச்சனை பெருசாயிடும். போங்க. அந்த புள்ள பின்னாடி சுத்த மாட்டேன் பிரச்சனை பேசி சால்வ் பண்ணிருக்கேன். இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இது வேறையா தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு? அந்த துப்பாக்கியில எத்தனை குண்டு இருக்கும் அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இல்ல ஏன் தேவையில்லாம பேசிட்டீங்க? நான் ஒன்று சொல்லிட்டால சொல்லு. நம்ம எல்லாரும் கொஞ்ச நாள் வெளியூர் போயிடலாமா? வெளியூர் போயிட்டா பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா? பிரச்சனை சால்வ் ஆகும் சொல்லல, கொஞ்ச நாள் பிரச்சனை தள்ளி இருக்கலாம்னு சொல்றேன். சரியில்ல, நீ சொல்ற மாதிரி வெளியூரே போலாம். வா. செக்யூரிட்டி எத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்க? ரெண்டு வருஷமா வேலை பாக்கையா. கொல்ல நடந்த அன்னைக்கு ஏன் லீவ் போட்டீங்க? நம்ம அவளுக்கு வளைகாப்பு, சார்ட்ட சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டேன். கைலாஷ், நீங்களும் எத்தனை வருஷமா ஃப்ரெண்டு? 20 வருஷம் ஃப்ரெண்டு சார். கைலாஷ்க்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காரா? அந்த மாதிரி ஒன்றும் சொல்லலை, இருந்திருந்தா கண்டிப்பாக சொல்லியிருப்பார் சார். கைலாஷ் என் கூட பிறந்த அண்ணன் தான். அவருக்கு எனக்கு சொத்து பிரச்சனைக்காக கோர்ட்டு வரைக்கும் போனதுன்னு உண்மை தான். அவர் செத்து போயிட்டா சொத்தெல்லாம் எனக்கு தான் வருங்கிறது எப்படி சார்? அவருக்கும் பிள்ளைங்க இருக்கு. எடுத்துக்காத அம்மாக்கு அடிக்கடி போன் பண்ணுப்பா. ஏமா, நான் வெளிநாட்டுக்கு போறேன், பக்கத்து ஊருக்கு போறேன், 5-6 நாள்ல வந்துற போறேன். இருக்கட்டும்ப்பா, அம்மா உன்னை 4 நாளைக்கு பார்க்காம இருக்கே இல்லையா, அதனால தான்யா பாத்து போயிடு. நல்ல அம்மா நல்ல மைய, நீ தேற மாட்டடா, நீ சோற போடுமா. ஏய் வா, நான் போலாம். ஏக்கமா வருது, சில்லுன்னு ஒரு டொரினோ குடிப்பா. ஆஹா, என்னடா இது, பரிசு இப்படி வவுத்து தள்ளிக்கிட்டு இருக்கு. அடே ஒரு டொரினோ குடினே. பரிசு இருக்கிற வெயிட்டை பார்த்தா ஏன் பிரியாணி கடையில 3 மாசத்துக்கு மூக்க புடிச்சு திக்கலாம். அண்ணே, ஐஸ் டொரினோ ரெடியா? அண்ணே, கடை வச்சுக்கலாமா? விளக்கமா பிஞ்சுவோம். அதை ஏன் பிக்கிற? ஹலோ, என் பர்ச குடுப்பா. ஆமா, நீ யாரு, எங்க வந்து என்ன கேக்குற? நீ வச்சிருக்க பர்ஸ் அதுக்கு சொந்தக்கார. ஏது இந்த பர்ஸுக்கு நீ சொந்தக்கார? வெங்காயத்துல வீடு கட்டுறவங்க. நீ வெங்காயத்துல தான் வீடு கட்டுவ, நான் உருளைக்கிழங்குலயே பாம்பு வைப்பேன். யோ, இது ஓம் பர்ஸாயா? ஓம் பர்ஸ்னா என்ன ஆதாரம் இருக்கு? நல்லா பாரியா, நல்லா பாரியா, நல்லா பாரியா. அம்மா வாங்க, ஐயா வாங்க, அப்பா வாங்க, இங்க வாங்க 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 வாங்க. இந்த பரிசு இவர் விட்டுன்னு சொல்றாரு. இந்த பரிசுக்குள்ள எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க. இந்த பரிசு அவர்ட்ட கொடுத்துரு. எவ்வளவு சொல்லுங்க. இந்த பாரியா, அதுக்குள்ள எவ்வளவு பணம் வச்சேன், எவ்வளவு செலவு பண்ண எல்லாம் ஞாபகம் இல்ல. அதுக்குள்ள முத்தாரம்மை போட்டோ இருக்கும் பாரு. முத்தாரம்மை போட்டோவா இருக்கு? 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 நல்லா பாருங்க. என்ன, எல்லாரும் என்னையவே பாக்குறீங்க. ஏக்கா, உன் புருஷ மேல உள்ள கோபத்தை ஏன் மேல காட்டியா? பேச்சுதே சோகையா பேசுற, அடி ஒண்ணு இடி மாறியில விழுகுது. போ போ போ. இல்லை செல்வம், வாழ சீக்கிரம் இந்த வரம்ல. இது யாரு, புதுசா இருக்கு? ஆஹா, கொக்கர் கலவாணி இல்ல, கூட்டம் போட்டு அலைவாங்க. ஒருக்கே ஒரு வேலை விஷயமா வெளியூர் வந்துட்டேன் தேவி. சொல்லு. அப்பா மேல இருக்கிற கோவத்துலதான் நீ எனக்கு போன் பண்ணாம இருக்கியா? சொல்லு செல்வம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதான் சொன்னோம்ல, ஊருக்கு வந்துட்டு போன் பண்றேன், போன வை. சரி, நான் வச்சிடறேன். ஊர்ல இருந்து வந்து 10 நாள் ஆச்சு, இன்னும் ஒரு கொலை கூட நடக்கல. பேசாம ஊருக்கு போயிடலாமா? ஊருக்கு போயிடலாமா? துப்பாக்கி எடுத்து யார் தெரியணும்ல?
நம்ம கூட்டத்துல எவனும் எடுத்திருக்கான். அப்போ எங்களெல்லாம் சந்தேகப்படுறியா? சந்தேகப்படல, துப்பாக்கி தொலைஞ்சி 6 நாள் 2 கொலை நடந்திருக்கு, இங்க வந்து 10 நாளாகி 1 கொலை நடக்கல. நம்ம கூட்டத்துல தான் எவனும் உளந்தியா இருக்கான். உங்கெல்லாம் குத்தம் சொல்ல நினைக்காதீங்களா? துப்பாக்கி போச்சோட நம்ம கொண்டு தான் தெரியும், வேற எவன எடுத்திருப்பான்? தேவையில்லாம எவனோ எதையோ சொன்னா வந்து உளறிட்டு இருக்காத, சும்மா இருல. ஏலா, நீ சந்தேகப்படுற மாதிரி நாங்க ஒன்னும் சந்தேகப்பட்டா உனக்கு எப்படி இல்ல இருக்கும்? முடிக்கல, நான் யாரையும் சந்தேகப்படல, நான் நீ போல நாங்க பின்னாடி வரோம். ஹலோ துரை, நேத்து நைட்டு 10 மணிக்கு அதே துப்பாக்கியில ஒரு கொலை நடந்திருக்குப்பா. என்ன சொல்ல? ஆமாப்பா, அதே துப்பாக்கியில நேத்து ஒரு கொலை நடந்திருக்காங்க. போவோம், இங்க இருக்க வேணாம். துப்பாக்கி தான் தொலைஞ்சிருச்சுன்னு பார்த்தா கடைசியில அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம பய வீராவிய பொடுத்துட்டானுங்களே. எனக்கு என்னவோ அந்த ஆட்டோ டிரைவர் செஞ்சிருப்பானுங்கன்ற நம்பிக்கையே இல்லை. நம்ம எதிரியதான் யாரோ ஒருத்த நமக்கு எதிராக இந்த வேலையெல்லாம் செய்யறான் அப்படின்னு நான் நம்புறேன். எதுக்கு ஓ துப்பாக்கி எடுக்கணும்? எடுத்து நம்ப ஆளுகளே அவன் ஏன் போடணும்? அண்ணே, அவன் யாரா இருந்தாலும் சரி, என் கையில மாட்டினா அன்னைக்கே அவனுக்கு சாவன. ஆமா, இப்படியே சொல்லிக்கிட்டு நேத்து வீராவை போட்டானுங்க, நாளைக்கு என்ன போடுவானுங்க, அடுத்த நாள் உன்ன போடுவானுங்க. இல்லண்ணே, கூடிய சேர்த்து அவனுங்களை கண்டுபிடிச்சே. வணக்கம் சார், கேஸ் என்ன? எல்லாம் வழக்க போலதான். நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இல்லாதனால வந்த வேலையை பாத்தீங்களா? அந்த துப்பாக்கியை வச்சு எப்போ யார எங்க போடுவான்னு ஒரே டென்ஷனா இருக்கு. காணாம போன துப்பாக்கியை வச்சு 3 மர்டர் நடந்திருக்கு சார். விசாரிச்சு பார்த்தப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாம இருக்கு. ஆனா கிடைச்சிருக்க எவிடன்ஸை வச்சு குற்றவாளிகளை சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணிடுவேன் சார். இதே கதை எத்தனை வாட்டி சொல்லுவீங்க கிருஷ்ணன்? கொலை நடக்கிறது கத்தியாலையோ அருவாளாலையோ இல்ல, டிபார்ட்மெண்ட் வெப்பனால. அசால்ட்டா பதில் சொல்றீங்க? சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன் சார். பிஸ்டல்ல இருக்கிற 9 புல்லட்டுக்கும் 9 கொலை நடக்கிற வரைக்கும் கத்துட்டு இருப்பீங்களா? நேரத்தை வேஸ்ட் பண்ணாம போய் கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்க சார். தேவேந்திரன் ஒரு பெரிய பணக்காரன், அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அவளை கடத்திட்டு 5 லட்சம் ரூபாய் கொடுனா குடுத்துற போறான். குடுப்பேன் குடுப்பேன், மாட்டுனா போலீஸ்காரன் குடுப்பானே, அதை எவன் வாங்குவேன்? போலீஸ்காரனுக்கு நம்ம தான் நிறைய வேலை கொடுக்குறான். ஏன் பயப்படுற? இப்படி பயந்து பயந்து சாகாத. தூத்துக்குடினால எல்லாரும் பயப்படுறாங்க. இப்படி உசுப்பேத்தி உசுப்பேத்தி நானா கலப்படுத்தி விடுங்கடா. ஒண்ணு இல்ல, நான் இருக்கல. நீ இருக்கிறதாண்டா எனக்கு பயமா இருக்கு. ஆனே முன்னுக்கு உட்கார, முன்னாடி காட்டுறேன் வா. என்னடா வண்டிய ஊருக்குள்ள கூடாது நிப்பாட்டுற? ஆமா, நம்ம போட்ட 5 லிட்டர் டீசலுக்கு 500 கிலோமீட்டர் ஆகும். ஒரு 1.5 லிட்டர் மிச்சம் இருக்கட்டுமே ஒரு ஃபேமிலிக்கு. அதுவும் சேர்த்தேன் அங்கிள், எனக்கு கேக் வேணும். இங்க டீசல் போடவே காசு இல்லாம இருக்காங்க. கேக் வேணும், கல்லச்சு வேணும்னு கேக் வாங்கிட்டா கத்துவேன், உன்னை குத்துவேன். இந்த பாரு, 10 ரூபாய் பாத்தினா பல லட்சங்களை இறக்க வேண்டியிருக்கும், பாத்துக்கோ. கூறு கட்ட கூவ, நான் இறங்கி கேக்கு வாங்க போனா என்னைய புடிச்சு போட மாட்டாங்களா? ஓ, அது ஒண்ணு இருக்கோ. பாப்பா, நாங்க போட்டிருக்க திட்டம் மட்டும் நல்லபடியா நடக்கட்டு. உனக்கு கேக் என்ன?
கேக்கு கடையே வச்சுட்டாரு. சும்மா வள வளன்னு பேசாத. அவ அப்பனுக்கு போன் போட்டிருக்க பேசு. டேய் என்ன ஏன்டா பேச சொல்ற? நம்ம பாக்குற தொழிலுக்கு நீ தானே என்ன குறை பேசு. ஹலோ தேவேந்திரனா? அப்பா டிகாரே. நான் யாரு எப்படிப்பட்டங்கிறத அப்புறமா சொல்றேன். நான் சொல்ற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்க உங்க பொண்ணை கடத்தி வச்சிருக்கோம். என்ன சொல்றீங்க? ஆமா, ஆனா நாங்க சொல்ற இடத்துக்கு 5 லட்சம் ரூபாய் கேஸோட வந்தா உன் மக சேஃப்டியா சேதாரம் இல்லாம இருப்பா. ஏதாச்சும் சிக்கல் பண்ண நினைச்சிட்டு வச்சுக்க, கருகி போன கருப்பட்டி மாதிரி ஆயிரு. அத பாத்துக்க. சரிங்க, எந்த இடத்துக்கு வர்றோம்? நான் சொல்லிட்டு மாட்டிக்கிறதா? எந்த இடம் என்ன பிளான் நான் அப்புறமா சொல்றேன். உன் மகள்கிட்ட போட குடுக்கறேன் பேச. தெய்வீக சிரிப்பு. இந்த பாப்பா உங்க ஃபாதர் பேசுறாரு பேசு. ஹலோ டாடி. பயப்படாம தைரியமா இருப்பா. அப்ப எப்படி உன்னை காப்பாத்துறேன். பயமா அப்படியே உனால டாடி. இந்த அங்கிள் ரொம்ப காமெடி அங்கிள். நான் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. கேக் கடையே வச்சு தருவாரு. அண்ணே போலீஸ்னே தப்பிச்சு ஓடிடுறேன். நீ சொல்றியா எங்க சொல்லு தூயபுரம் யசப்பா கோயில் கிட்ட, தூயபுரம் பிள்ளையார் கோயில் கிட்ட ரெட் கலர் காருக்குள்ள நாம இருக்கோம்னு போன்ல நான் தான சொன்னேன். போன்ல பேசின கேப்ல எனக்கு வச்சிட்டியே ஆப். சார் சீட்டிங்கே சில வருஷம் கழிச்சு வச்சுக்கிருவோம். இப்ப கிளம்புவோம். கார் ஓனர்கிட்ட போன போட்டு எடுத்துக்கிற சொல்லுங்க. முதல்ல நீங்க